வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் 65 வந்து எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இன்றைக்கி நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 100 ml அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். சோளம் மாவு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், நம்ம பிசையும் போது அது கரெக்டான அளவு தெரியும். சில்லி பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில், அவ்வளோதாங்க சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட, மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்துட்டு சோள மாவு சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னமும் காரம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன் வந்து கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயே லைட்டாக தண்ணி இருக்கும். தயிர் வேறு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் டேஸ்ட்லாம் வந்துட்டு அப்படியே இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் 65க்கு நம்ம எல்லாமே நல்லா பிசைஞ்சு எல்லாமே கலந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீசர்க்குள்ளேயும் வச்சுக்கலாம். ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் 1 hour வச்சுக்கோங்க, இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 hours வந்துட்டு 2 hours வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கூட எல்லாம் நம்ம தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னே ஒரு 15 minutes வெளியே வச்சுருக்கேன். வெளியே வச்சுட்டு இப்போ வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கடாய் வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் போடுற கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னா நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்க நுர எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடைங்க வந்தோடனே ஒரு சைடு நல்லா வைந்தோடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் சிக்கன் 65 பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம எந்த கலர் பவுடருமே கலக்காமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள் சிக்கன் 65 ரெண்டு சைடுமே சூப்பராக வந்து பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இதில் வந்து வடிகட்டி எண்ணெய் வடிகட்டிக்கிறதுலாம் வந்து இதில் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வடித்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஆயில் வந்து பிடிக்கல பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க சில்லி எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இந்த மாதிரி போடும்போதே போட்டோம் அப்படின்னா சில்லி நல்லா பீஸ் பீஸாக அழகாக வரும். பாருங்கள் இதுவும் நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே நம்ம எல்லாமே எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் 65 சமையல் ரெடியாக ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.